வெல்கம் பேக் டு இம்ப்ரஸ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் மைசூர் போர். ஸோ இரண்டாம் மைசூர் போர் எப்போ நடந்துச்சு? 1782-84. இந்த போருக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இரண்டாம் மைசூர் போர் வருது அப்படின்னா, நம்மளோட முதல் மைசூர் போருக்கு ஒரு தடவை போயிட்டு இருந்தோம். அங்கே என்ன நடந்துச்சு? கடைசியில் ஒரு சென்னை உடன்படிக்கை மூலமாக ரெண்டு பேருமே வந்து ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, நீ பார்த்துக்கோ, ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடுவில். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி ஒப்பந்தம் 1769 பண்ணாங்க. ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த ஒப்பந்தத்தை ஆங்கிலேயர்கள் வந்து மீறிட்டாங்க. எது மூலமா அப்படின்னா, 1771 ஹைதர் அலி அப்படிங்கிறவர் வந்து மராட்டியர்களால் தாக்கப்பட்டப்போ இவங்களுடைய ஒப்பந்தத்தை அவங்க மேற்கொள்ள இயலல. ஸோ இதனால் என்ன பண்ணிட்டாரு, ஹைதர் அலிக்கு கோபம் வந்துருச்சு. ஸோ ஒரு ரீசன் வந்து அவங்க செஞ்ச ஒரு வாக்குறுதியை அவங்க காப்பாற்றலை. இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஹைதராபாத் எல்லைக்குள்ள இருந்தக்கூடிய ஒரு பிரெஞ்சு குடியேற்றத்தை, அதாவது மாஹியை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டாங்க. இந்த ரெண்டு ரீசனுமே ஹைதராபாத்லிக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோபமும் ஒரு அதிருப்தியும் ஏற்படுத்திடுச்சு. அதனால எப்படியாவது நம்ம இந்த ஆங்கிலேயர்களை வந்து போர் செஞ்சே ஆகணும், திருப்பி அவங்களை அப்போஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவுக்கு வராங்க. இதனால் என்ன பண்ணுறாரு, 1779 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு மராத்தியர்கள் அப்படின்னு, மராத்தியர் மற்றும் நிஜாமோட ஒரு கூட்டணி அமைச்சுக்கிறாரு. எப்படி அவங்களை அப்போஸ் பண்ணுறதுக்கு தன்னோட படையில வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறாரு. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஹெக்டர் மன்ரோ அப்படின்னு ஒருத்தர் வராது. அவரோட தலைமையில் இந்த படைகளை சேர இருந்தக்கூடிய யார் அப்படின்னா, கர்னல் பிரெய்லி அப்படிங்கிறவர் வந்து இவங்களோட சேர வராங்க. அப்போ இந்த பெய்லியை ஹைதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களோட சேர விடாம அவங்களோட படையை வந்து ஸ்ட்ராங் படுத்திக்கிறது அவங்க நினைக்கும் போது, அதை இவர் அப்போஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, பெய்லியை படுகாயமடைச்சாரு. அவரை வந்து தோல்வியடைய வைக்கிறாரு. ஸோ இது மூலமா என்ன பண்றாரு, குண்டூரை கைப்பற்றுறாரு. ஸோ இந்த கூட்டணி திருப்பி என்ன பண்றாங்க, ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் ஹைதர் அலி ஆர்காட்டை வந்து 1780 கைப்பற்றுறாரு. கைப்பற்றினதுக்கப்புறம் ஹாஸ்டிங்ஸ் என்ன பண்ணுறாரு, இவங்க ஆல்ரெடி ரொம்ப பெரிய ஒரு பாண்ட் ஆகிட்டாங்க, இவங்களோட பாண்டை எப்படியாவது நம்ம உடச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் மூலயமா ஹாஸ்டிங்ஸ் என்ன பண்ணுறாரு, நிஜாம் கூட சமாதானம் செய்கிறாரு. நீங்கள் உங்களுடைய கூட்டணியை பிரிச்சுக்கோங்க, அவருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஜாமோட சமாதானம் செய்து போன்ஸ்லியோட நட்பை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகிறாங்க அப்படின்னா, இவங்களுடைய கூட்டணி வந்து தானாக உடஞ்சு போயிடுது. இந்த ஒரு ரீசன்னால போர்ட்டோனோவா அப்படிங்கிற இடத்துல வந்து திருப்பியும் ஆங்கிலேயர்களுக்கும் ஹைதர் அலிக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த இடத்துல அவங்களுடைய கூட்டணி மொத்தமாக பிரிச்சிட்டாங்களா வாரன் ஹாஸ்டிங்ஸ். அப்போ என்ன ஆறாங்க அப்படின்னா, அயர்கோட்டுக்கும் ஹைதர் அலிக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையில் ஹைதர் அலி தனியாகவே போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்போ 1781 போர்ட்டோனோவாவில் அயர்கோட்டுக்கும் ஹைதர் அலிக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை நடக்குது. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் கர்னல் பிரத்ரைட் வராது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திப்பு சுல்தானோட, அந்த திப்பு சுல்தான் யாரு, ஹைதர் அலியோட பையன். ஸோ திப்பு சுல்தானால் தோற்கடிக்கப்பட்டு கைதியாக அழைத்து செல்லப்படுறாரு. சரியா? ஸோ இது எல்லாமே ஒரு போட்டி அவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. இவங்க மூலயமா அவங்க தோக்குறாங்க, திருப்பி திருப்பி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு, 1782 ஹைதர் அலியுமே வந்து புற்றுநோயால் இறந்துடுறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, வேற வழியே இல்லை. ஹைதர் அலிக்கு அப்புறம் யார் வந்து போற தொடர்ந்தே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான் மட்டும்தான் போற தொடர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காரு. அப்போ திப்பு சுல்தான் இவர் விட்டுட்டு போன போற வந்து தொடர்றாங்க. இது மூலமா என்ன ஆகுது, திப்பு சுல்தான் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆல்ரெடி வந்து கர்னல் பிரத்ரைட்டை இவர் வந்து ஜெயில் கைதியாக வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவரை எப்படியாவது நம்ம திசை திருப்பி ஆகணும், ஏன்னா அவர் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து போர் செஞ்சுட்டே இருக்காரு. அப்போது இவரை திசை திருப்பணும் அப்படிங்கிறனால இவங்களுடைய ஹெட் மங்களூர் கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு ரீசனால ஜெனரல் மேத்யூஸா அப்படிங்கக்கூடிய ஒருத்தரால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பக்கம் திசை திருப்பதுக்காக மங்களூரை கைப்பற்றுங்க. அப்போ இங்கேருந்து திப்பு வந்து ஆப்வியஸாக என்ன ஆகணும், அந்த பக்கம் மங்களூரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுறாரு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரி திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு, இந்த சண்டையிட்டு இருந்த பகுதியை விட்டுட்டு அவர் திருப்பி மங்களூர் கைப்பற்றுறதுக்காக செல்றாரு. ஸோ இது மூலயமா கரூரும் திண்டுக்கலும் கர்னல் லாரன்ஸ் அப்படிங்கிற மூலயமா திப்பு இங்கேருந்து போயிட்டாங்களே, அதனால அவர் வந்து அந்த இடங்களையும் கைப்பற்றிட்டாரு. ஸோ கர்னல் ஃபுல்லட்டன் அப்படிங்கிறவர் பாலக்காடு கோயம்புத்தூர் இந்த பகுதி எல்லாத்தையுமே கைப்பற்றிட்டாங்க. அப்போது இவங்க ஆல்ரெடி ஆக்கிரமிச்சிருந்த பகுதிகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வசமாக போயிடுச்சு. ஸோ இதன் மூலயமா தான் மங்களூர் ஒப்பந்தம் வருது. மங்களூர் ஒப்பந்தம் எப்போ வருது, 1784. ஸோ திருப்பி அதே மாதிரி தான் சென்னை உடன்படிக்கை செஞ்சாங்களே அந்த மாதிரி மங்களூர் ஒப்பந்தமும் வருது. என்ன அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் இவர் கைப்பற்றின பகுதிகளை ஆங்கிலேயர்கள் கொடுத்துட்றாங்க, ஆங்கிலேயர்கள் கைப்பற்ற பகுதியை திப்புக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி இரண்டாம் மைசூர் போரும் வந்து முடிவுக்கு வருது. இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இம்பத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.